வெல்கம் டு ஆராஸ் எம்மி கிச்சன். நம்ம இன்றைக்கி பிளாக் சன்னா மசாலா தான் எப்படி பண்ணுறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பூண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், குடமிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி எடுத்து அதையும் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொண்டக்கல்லையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே குக்கரில் வந்து ஆயில் விட்டு நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், கிராமு, பட்டை, கடல் பாசி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு அது கூட ஆட் பண்ணி அதையும் நம்ம வதக்கி விடுறோம். இஞ்சி பூண்டுலாம் வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பெரிய வெங்காயம் அதையும் ஆட் பண்ணி அதையும் வதக்கி விடுறோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை அது கூட ஆட் பண்ணி வதக்கி விடுறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வதங்கினோடனே நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் எல்லாம் ஆட் பண்ணி வதக்கி விடுறோம். அது நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி பேஸ்ட், அதையும் அதில் ஊற்றி அந்த ராஸ்மெல் போகிற வரை வதக்கி விடுறோம். இப்போது அந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விடுறோம். பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கடலையை வந்து கடலையும் அந்த கடலை தண்ணியும் இது கூட ஆட் பண்ணி நம்ம கொதிக்க விடுறோங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வந்தோடனே தேவையான அளவு உப்பு போட்டு கீழே இறக்க வேண்டிதான். நம்ம டேஸ்டியான பிளாக் சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆராஸ் எம்மி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.